ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரணாம் ஸ்ரீ த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா. சாய்ராம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ நம்மளோட சில பேர் கலந்துக்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு என்னோட ஆசை. சுவாமி சொன்ன விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் சுவாமி வந்து நம்ம லைஃபை வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் சுவாமி சொல்றாங்க. அதுக்கு 9 கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து சுவாமி கண்டிப்பா நம்ம வந்து சுவாமி சொன்ன நல்நெறிகள் சில விஷயங்கள் இருக்கு. 9 விதமான நல்நெறிகள் சுவாமி சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா சுவாமி மெயினா சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, தினசரி ஜபம் தியானம் செய்தல் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்றாங்க சுவாமி. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ஸா வந்து நம்மளோட வந்திருக்க எல்லாரும் சொல்ல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம கேட்போம். செகண்ட் பாயிண்ட், குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாரம் ஒரு முறை பஜன் செய்தல், இதுதான் செகண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் சுவாமி சொன்னதுல. தேர்ட் வந்து சைராம், தேர்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நம் குழந்தைகள் அனைவரையும் பால விகாஸ் வகுப்புகளில் பங்கு பெற வைத்தல். சைராம், ஃபோர்த் கோட் ஆஃப் கான்டாக்ட், சாய் நிறுவனத்தின் நிகழ்ச்சிகளிலும் சேவை பணிகளிலும் பங்கு பெறுதல். சைராம், ஃபிஃப்த் கோட் ஆஃப் கான்டாக்ட், நகர சங்கீர்த்தனம் மற்றும் பஜனைகளில் மாதம் ஒரு முறையாவது கலந்து கொள்ளுதல். சைராம், சிக்ஸ்த் கோட் ஆஃப் கான்டாக்ட், சாய் இலக்கியங்களை தினசரி தவறாமல் படித்தல். சைராம், செவன்த் கோட் ஆஃப் கான்டாக்ட், அனைவரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுதல். சாய்ராம், எய்த் கோட் ஆஃப் கான்டாக்ட், மற்றவர்களை பற்றி குறிப்பாக அவர்கள் இல்லாத நேரத்தில் குறை பேசாதிருத்தல். ஓம் ஸ்ரீ சாய்ராம். 9th கோட் ஆஃப் கான்டாக்ட், ஆசைக்கு ஒரு உச்சவரம்பை ஏற்படுத்தி அதனால் ஏற்படும் சேமிப்பை சமுதாய சேவைக்கு பயன்படுத்துதல். சைராம், கேட்டீங்களா, இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து சுவாமி சொன்ன 9th கோட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம். சுவாமி வந்து இந்த 9 பாயிண்ட்ஸும் ஒரு ஒரு சாய் டிவோட்டியும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சுவாமி கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே டீப்பாக ஒரு ஒரு விஷயத்தும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா லைஃப் வந்து சுவாமி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு புது நமக்கு ஒரு பிறவியே இருக்காத அளவுக்கு நமக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ சுவாமி அதான் சொல்றாங்க, இந்த 9 கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு ஒரு சாய் டிவோட்டிஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நம்மளை எல்லாம் மாற்றிக்கிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறது தான் ரியல் சாய் டிவோட்டின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிட்டேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.